ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஃபிஃப்த்து கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் சிலபல்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது செப்ரேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு வேர்டை எப்படி சப் எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான நேம்ஸ் வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம் பாருங்கள் ஒன் சிலபல் டூ சிலபல் அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது எத்தனை சிலபஸ் வருது அதை தான் ஒன் டூன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு நேம் வச்சுருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஒன் சிலபல் அப்படின்னா ஒன் சிலபலுக்கு மோனோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ சிலபல்ஸ்னா டை த்ரீ சிலபல்ஸுக்கு ட்ரை ஃபோர் சிலபிள்ஸுக்கு டெட்ரா ஃபைவ் சிலபிள்ஸ்க்கு பென்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஒவ்வொன்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒன் சிலபல்க்கான எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி சிலபல்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்றத கிளியராக சொல்லிடுற அதை வந்து நல்லா கேட்டுக்கோங்க ஸோ அந்த சிலபல்ன்றது நம்ம வந்து இங்கிலீஷை வச்சு தான் பிரிக்கணும்னு கிடையாது இதை வந்து நம்ம தமிழில் எழுதி பார்த்தோ இல்லை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டோ பிரிக்கலாம் அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை தமிழில் எழுதிக்கோங்க பூ இக் அப்படின்றது அதில் வந்து பூ அப்படின்னா வந்து அது குரில் இக் அப்படின்னா ஒரு மெய்யெழுத்து ஸோ ஒரு குறிலோ ஒரு மெய்யெழுத்தோ சேர்ந்து வந்தால் அது தனியாக நம்ம பிரிக்கலாம் ஸோ இது புக்குக்கு அப்புறம் எந்த வார்த்தையும் இல்லையா ஸோ தட் இஸ் ஒன் சிலபிள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு குரிலோடையும் இல்லை நெடிலோடையும் ஒரு மெய்யெழுத்து வந்தால் அதை வந்து ஒன் சிலபிளாக தான் கணக்கு எடுத்துக்கணும் அதுக்கு மேலே அதை பிரிக்கக்கூடாது ஒன் சிலபிள் மோனோ அப்படின்னு முடிச்சிடணும் அதை இங்கே பாருங்க ஃபிஷ் அப்படின்னா தமிழ் எழுதுங்க பி இஷ் அப்படின்னா பீன்றது வந்து குரில் இஷ் அப்படின்றது வந்து மெய்யெழுத்து ஸோ அவ்வளோதான் அது வந்து ஒன் சிலபிள் டாய் அப்படின்னா டா இ டா அப்படின்றது வந்து நெடில் இழுக்கிறோம் இல்லையா ஸோ அது வந்து நெடில் இ அப்படின்றது மெய் எழுத்து ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் சிலபிள் பெண் அப்படிதான் பே இன் ஒன் சிலபிள் அவள் தான் முடிஞ்சது இதுதான் வந்து ஒன் சிலபிள்கான எக்ஸாம்பிள் அதுக்கான பேர் வந்து மோனோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் எழுதணும் ஸோ நெக்ஸ்ட்டு டூ சிலபிள்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் மார்க்கெட் அப்படின்னா இங்கே பாருங்க நான் பிரிச்சிருக்கேன் பாருங்கள் இர் அப்படின்னா ஒரு நெடில எழுத்து பக்கத்தில் ஒரு மெய் எழுத்து வருது ஸோ அதை பிரிச்சிடணும் நாம் அதுக்கு பக்கத்தில் எந்த எழுத்தையும் சேர்த்தக்கூடாது கெட் அப்படின்னா கே இட் அது வந்து குரில் ப்ளஸ் மெய் எழுத்து அப்படின்னா அதை வந்து ரெண்டு சிலபிளாக பிரிக்கிறோம் ஒரு நெடில் ப்ளஸ் ஏதாவது ஒரு மெய் எழுத்து அல்லது குரில் ப்ளஸ் ஒரு மெய் எழுத்து அப்படின்னா அதை வந்து பிரிச்சிடணும் ஒரு குறிலோ நெடிலோ சேர்ந்து வரும்போது அதையும் பிரிச்சிடணும் சோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபாதர் அப்படின்னா அதை வந்து நீங்க தமிழ் எழுதுங்க பா தர் அப்படின்னா இங்க வந்து பான்றது வந்து நெடில் எழுத்து நெடிலுக்கு பக்கத்துல மெய் எழுத்து கிடையாது ஸோ அதை வந்து பிரிச்சிடணும் ஸோ ஃபான்றது ஒரு சிலபில் தா இர் அப்படின்னா ஒரு குரில் பிளஸ் ஒரு மெய் எழுத்து அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு சிலபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அது ஒரு சிலபில் பா அப்படின்றது ஒரு சிலபில் தா இர் அப்படின்றது இன்னொரு சிலபிள் ஸோ டூ சிலபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாட்டர் பாருங்க அதே மாதிரி தான் வா அப்படின்னா நெடில் ஸோ அதை வந்து ஒரு சிலபிள் டா இர் அப்படின்னா குரில் ப்ளஸ் மெய் எழுத்து ஸோ இட் இஸ் ஆல்சோ டூ சிலபிள் ஆல்பம் பாருங்கள் ஆ இல் ஆன்றது நெடில் எழுத்து ப்ளஸ் இல் அப்படின்றது ஒரு மெய் எழுத்து பா இம்னால் பான்றது நார்மலாக குரில் எழுத்து ப்ளஸ் இம் அம் அப்படின்னா அது வந்து மெய்யெழுத்து ஓகேவா தட் இஸ் ஆல்சோ டூ சிலபிள் வேர்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் த்ரீ சிலபிள்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஒன் டர் ஃபுல் அப்படின்னா அது தமிழ் எழுதிக்கோங்க ஓ அப்படின்னா அது ஒரு குரில் எழுத்து இன் மெய் எழுத்து ஸோ தட் இஸ் அ சிலபிள் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டா இர் குரில் ப்ளஸ் மெய் எழுத்து அது ஒரு சிலபிள் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் பூ இல் ஒரு குரில் பிளஸ் மெய் எழுத்து இப்படி தான் வந்து நம்ம சிலபில் பிரிக்கணும் நீங்கள் தமிழில் சொல்லி பார்த்து பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக்சிடென்ட் பாருங்கள் அ இக் அது ஒரு சிலபிள் சி ஆக்சிடென்ட் அப்படின்னா அந்த சீல பாருங்கள் சி டா ரெண்டுமே வந்து குரில் எழுத்து ஸோ அதை வந்து நம்ம பிரிச்சிடணும் சீன்றது தனியாக டா அப்படின்றது தனியாக பிரிச்சிடணும் எங்கள் பாருங்கள் இன் இட் அப்படின்னு வருது இல்லை ஸோ ரெண்டு வருது இது எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு இவங்க யோசிக்கலாம் ரெண்டு மெய்யெழுத்தையோ தனியாக வந்து விடக்கூடாது ஒரு மெய்யல்த்தை மட்டும் தனியாக நம்ம வந்து சிலபுலாக போடக்கூடாது ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணும் அதனால தான் ஆக் டன்ட் அப்படின்னு வந்து அதை மூணு சிலபுலாக பிரிச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப நா இங்கே பான்றது ஒரு குரில் நா அதுவும் ஒரு குரில் இன்னொருண்ணா அப்படின்னா அது நெடில் தமிழை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் பனானா அப்படின்னு இழுப்போம் இல்லையா ஸோ இது வந்து ஒரு நெடில் ஒரு குரில் ப்ளஸ் குரில் ப்ளஸ் நெடில் ஸோ இது வந்து நம்ம பிரிச்சுருக்கோம் ஸோ இதனால் வந்து இது மூணு சிலபிள் ஸோ த்ரீ சிலபல்ஸ் வந்து ட்ரை சிலபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் சிலபிள்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா தமிழில் பாருங்கள் சா சான் நிலுப்போம் இல்லையா ஸோ நெடில் அந்த எழுத்தை வந்து தனியாக பிரிச்சிட்டோம் டிஸ் டி இஸ் ஒரு குரில் பிளஸ் ஒரு மெய் எழுத்து ஸோ அதை வந்து தனியாக பிரிச்சுருக்கோம் ஃபேக் பா இக் அப்படின்னு பிரிச்சுருக்கோம் இல்லையா பான்றது குரில் பிளஸ் இக்குன்றது ஒரு மெய் எழுத்து அதே மாதிரி தான் ஷன் ஷா இன் ஸோ ஒரு குரில் ப்ளஸ் ஒரு மெய் எழுத்து ஸோ இது வந்து ஃபோர் சிலபல்ஸுக்கான வேர்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரே ரா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் நினைக்கலாம் ரா இல் அப்படின்னா வந்து ரெண்டு குறையில் எழுத்து சேருது அப்புறம் எப்படி நீங்கள் இதை வந்து ஒரு சிலபல் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் ஸோ தமிழில் தான் வந்து அப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுவோம் பட் இங்கிலீஷில் வந்து பாருங்கள் நான் எங்கள் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள் ரே இ இல் யா யா போட்டு புள்ளி வைக்கிறோம் இல்லையா அந்த இ இ போட்டு இந்த இதாக இது யா போட்டு மேலே சுழி சுற்றுறது கிடையாது அதை வந்து நீங்கள் பார்த்து இது பண்ணணும் ஸோ நார்மலாக வந்து குரில் பக்கத்தில் ரெண்டு மெய் எழுத்து வந்தால் அது ஒரு சிலபல் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரயில் வே வேன்றது ஒரு நெடியில் எழுத்து வே அப்படின்னு எழுக்கிறோம் இல்லையா அது ஒரு சிலபல் இஸ் டே அப்படின்னா இஸ்ன்றது மெய் எழுத்து டே ஸ்டே அப்படின்றா அது ஒரு சிலபல் இஸ் டே அப்படின்னா ஒரு மெய் எழுத்து ப்ளஸ் ஒரு நெடில் எழுத்து வந்தால் அது வந்து ஒரு சிலபல் எங்கள் ஒரு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷன் அப்படின்னா ஷா என்ன ஒரு குறில் ப்ளஸ் ஒரு எழுத்து ஸோ ஃபோர் சிலபல் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எக்ஸிக்யூஷன்னா ஏ சி கியூ ஏ ஒரு குரில் ப்ளஸ் சி ஒரு குரில் கியூ இக் யூ ஷன் ஷா இன் ஸோ ஒரு குரில் இன்னொரு குரில் ப்ளஸ் இக் யூ அப்படின்னா அது ஒரு சிலபல் அதுக்கப்புறமா ஷன் ஷா இன் அது ஒரு சிலபல் ஸோ ஃபோர் சிலபிள் வேர்ட் ஸோ ஃபோர் சிலபல்ஸுக்கான நேம் என்ன டெட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க ஃபைவ் சிலபல்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஹாஸ்பி டி ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா ஹா இஸ் ஆஸ் ஆன்றது ஒரு நெடில் எழுத்து ப்ளஸ் இஸ் அப்படின்னா அது ஒரு மெய் எழுத்து ஸோ அது ஒரு சிலபல் பி அப்படின்னா ஒரு குரில் எழுத்து அதை பிரிச்சிட்டோம் டா அதுவும் ஒரு வந் ம் தான்றது ஒரு நெடியில் எழுத்து ப்ளஸ் லீ அப்படின்னா அது ஒரு குரில் டி அப்படின்னா அது ஒரு குரில் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே மெய் எழுத்து ஒன்றே ஒன்று தான் வந்தது ப்ளஸ் நாலு மீதி இருக்கிற நாளும் வந்து குறில் நெடியில் தான் வந்து அதை பிரிச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு அது புரியணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேத்தமெட்டிக்கல் அப்படின்னா மா ஒரு நெடியில் வந்து அது தனியாக பிரிச்சிட்டோம் தா அதையும் பிரிச்சிட்டோம் பார்த்தீங்களா மறுபடியும் மா அதையும் தனியாக பிரிச்சிட்டோம் டி கல் ஸோ தனித்தனியாக பிரிச்சுருக்கோம் பாருங்கள் லாஸ்ட்டில் மட்டும்தான் எங்கள் மெய் எழுத்தோட ஒரு குரில் எழுத்து வருது மற்றபடி எல்லாமே குரில் நெடில் எழுத்துக்கள் தான் நெக்ஸ்ட்டு பார்க்கணும் பாப்புலாரிட்டி பா பூ லா ரி டி எல்லாமே ஸோ தமிழில் ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது பாருங்கள் அஞ்சு குரில் எழுத்து வருது ஸோ அது எல்லாமே பிரிச்சுருக்கோம் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக நான் இந்த வேர்டை சொல்லியிருக்கேன் இங்கே அஞ்சு குரிலெழுத்தியும் நம்ம பிரிச்சிட்டோம் தமிழில் பார்க்கும்போது ஸோ இது இதுவும் வந்து ஃபைவ் சிலபிள்கான எக்ஸாம்பிள் தான் ஃபைவ் சிலபிள்கான நேம் பார்த்தீங்கன்னா பென்டா ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சது ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் ஸோ இது மாதிரி மேலும் நிறைய நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ